ஸ்ரீம் தத்புருஷாஜ வித்மகை பக்கரதுண்டாய தீமகி தன்னூர் தந்தி பிரசோதயார் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி மாலை நான்கு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதசி நட்சத்திரம் கிருத்திகை அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் சுவாதி விஷாகம் பிரதோஷம் அதாவது பிற தோஷங்களை விளக்கக்கூடிய பிரதோஷ நாளாக இன்றைய நாளில் எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பானதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொறுப்பானதாகவும் அமையும் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இன்றைய நாளில் நேர்த்தியாகவே பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமைகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமல ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் பகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய உள்ளம் விரும்பிய உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் எதிர்பார்த்தபடியே அமையும் அரசு வகையில் அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுரி ராஜ பெருமாள் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் குங்கும கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஓ மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கடக ராசியில் புதன் பகவான் இருந்தது அப்படின்னாலே கடல் கடந்து புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தை இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகும் கடந்த காலங்களில் ஆன வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் இல்லாமல் நடந்தேறக்கூடிய பாக்கியமும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமா இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் இருக்கிறதுனால அச்சமில்லாத வகையில் மேன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் உறவுகள் வகையில் மரபபீறி பேசினவங்க இன்றைய நல்ல மனசார பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஒய் அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு வம்ச விருத்தியாக கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால உத்தியோக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும் பெத்தவங்களுடைய பேச்சுக்களையும் பெத்தவங்களுடைய ஆலோசனையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய மனசு இன்றைய நல்ல சீராகவும் தோதாகவும் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஜி புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆணவத்தை தவிர்த்து அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் எதிர்பாராத பதவியும் இன்றைய நாளில் அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும் தனஸ்தானத்தில் தன காரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன வரவுகள் தாராளமாகவே அமையும் பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதாவது கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் இந்த மாதிரியான யோகமான கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டு குடி சுப்பிரமணிய சுவாமி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர் சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பகட்டான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கற்ற கல்விக்கு தகுந்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய சகாயமான வகையில் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உருவாகும் உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அக்கம்பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டு சொக்கநாதர் அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜக்ட் டபிள்யூ தனித்துவமான தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்து சரி சரிசப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் அச்சுத்துறையில் உள்ளவர்களுக்கும் வருமானத்தோடு கூடிய வெகுமானம் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் எடுத்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கள் செல்லாத்தம்மன் அதிர்ஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமான கிரக அமைப்புகளால் நலமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகமாகும் கடந்த காலங்களில் பெற்றவங்களுடைய பேச்சு கேட்காத பிள்ளைகள் இன்றைய நாளில் அதே பெத்தவங்களை பற்றி மற்றவங்ககிட்ட பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்தால் கூட விருப்பப்பட்ட பாடமும் விருப்பப்பட்ட கல்லூரியும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ அலட்டி கொள்ளாமலும் பகைத்து கொள்ளாமலும் வாழத் தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் இருந்து வந்த மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அதே சமயத்தில் கடந்த காலங்களில் உங்களை எதிர்த்து பேசினவங்க கேவலமாக பார்த்தவங்க எல்லாம் இன்றைய நாளில் உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான நன்மையான முன்னேற்றங்கள் உண்மையாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாஞ்சி பகவான் இருக்கிறதால ஆடம்பர எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுந்தர மகாலிங்க சுவாமி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மகிழ்வான நிகழ்வுகளை மனதார விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவில் தெளிவும் அந்த முடிவை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் உறுதியும் இன்றைய நல்ல அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெரியவங்களுடைய ஆலோசனையை மதிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கே ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் செவ்வாய்க்கிழமை நாளில் பிறந்தவங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் அவங்களுடைய எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அதாவது அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை இருந்துக்கிட்டு இருக்குதுங்க மற்ற நாட்களை விட செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த செவ்வாய் பகவானுடைய நன்மையான கதிர்வீச்சுக்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த அளவுக்கு முன்கோபம் இருந்துகிட்டு இருக்குதோ அதே அளவுக்கு பாசமும் நேசமும் அவங்ககிட்ட பக்குவமாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்தவங்க கிட்ட வந்து பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம் கூட அதிகாரமான வகையில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தொழில் ரீதியான வகையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்கும் இப்போ எலக்ட்ரிகல் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிஷியன் தொழில் தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூமி வாங்கி விற்கிறது ரியல் எஸ்டேட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பூமி விற்பனையில் உள்ளவங்கள்லாம் அதிகபட்சமாக இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கும் இந்த செவ்வாய் கிழமை பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூமி அப்படிங்கிறது இப்போ சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஏதோ ஒரு கால் கிரவுண்ட் அரை கிரவுண்டில் வீடு இருந்தால் போதும்னு நினைக்கிறதுக்கு மீறி அவர்களுக்கு ஊரை ஒட்டி மிகப்பெரிய தோப்பு துறவு வாங்கக்கூடிய பெரிய பெரிய விவசாய நிலங்களை வா விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் மிகுதியாகும் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களில் பெரும்பாலான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிதாவுக்கு மேலே பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி மிகுதியாக இருந்துக்கிட்டு இருக்கும் எண் கணிதப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகள் வந்து செவ்வாய்க்கிழமை ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தால் அதாவது இந்த எண்கள் ஓரளவு யோகமாகவும் அமையும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்